நாகப்பட்டினத்தில் கட்டிட வேலை செய்யும் பெண்ணை கும்பல் ஒன்று கோவிலுக்குள் தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர நிகழ்வால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தை போன்று நாகை மாவட்டத்திலும் கோவிலுக்குள் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வு அரங்கேறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் காமராஜர் காலனியைச் சேர்ந்த கட்டிட வேலை செய்யும் பெண் ஒருவரை இளைஞர்கள் சிலர் வழிமறித்து தாக்கி அந்த பகுதியில் உள்ள கோவிலுக்குள் இழுத்து சென்றுள்ளனர். அங்கு அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த பெண் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனிடையே இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட கும்பல் அந்த பெண்ணின் சகோதரி வீட்டிற்கு சென்று இச்சம்பவம் குறித்து வெளியே சொல்லக்கூடாது என்று கூறி கொலை மிரட்டல் விடுத்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்வினையடுத்து நாகையில் நிலவும் அசாதாரண சூழல் குறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் தரும் விரிவான தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இப்போ இந்த சம்பவம் குறித்தான நிலை தற்போது எப்படி இருக்கிறது? யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? சரவணன், நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் அடுத்த நாகத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கணவனை இருந்த சந்திரா, இவர் வந்து கட்டிட கூலி தொழிலாளியாக பணியாற்றி வராரு. தினந்தோறும் இவங்க வீட்டுல கணவர் இல்லாதனால இவர் சகோதரி வீட்டுக்கு தினந்தோறும் வந்து இரவு நேரத்துல தங்குவது வாடிக்கையா வச்சிருக்காங்க. இதே வந்து காமராஜ் காலனியில வந்து நேற்று இரவு சென்ற போது கஞ்சா போது இருந்த இளைஞர்கள் அவரை வழிமறித்து தாக்கி அருகே இருந்த கோயிலுக்கு அழைத்து சென்று 6 மணி நேரம் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சந்திரா நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காமராஜர் நகரிற்கும் சந்திராவின் சகோதரி வீட்டுக்கு சென்ற இந்த இளைஞர்கள் வந்து மீண்டும் குடிபோதையில் வந்து அவர்களுக்கு கொலை மிரட்டல் எடுத்திருக்காங்க. இரவு நேரத்துல பெண்கள் வந்து தனியா செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கு. அது இல்லாம கஞ்சா விற்பனை வந்து பொட்டி கடையில கூட கிடைக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல போன சம்பவம் நடந்துட்டு வருது. இது குறித்து வந்து பேட்டை பகுதியை சேர்ந்த அருண் ராஜ், பாமரை குளத்தை சேர்ந்த ஆனந்த் என இருவரை கைது செய்திருக்காங்க. தரணும், இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க எல்லாருமே நாகப்பட்டினம் பகுதியை சார்ந்தவர்கள் தானா? ஆமா, நாகப்பட்டினம் நகர பகுதியை சேர்ந்தவங்க தான். மேலும் இதுல வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பிடித்து காவல்துறையினர் தேடி வராங்க. விரிவான தகவலுக்கு நன்றி ரமேஷ்.